Hello guys, welcome back to our channel. So in this video, we will talk about a cooking vlog. We will do chicken biryani. We will do my mom's recipe. We will do that. So they will do chicken biryani very well. So that is why I am preparing it. If you want to chicken biryani, you can do it. You can taste it. So skip the video. So let's go to the video. So வந்து அரைக்கிறதுக்கு வந்து என்ன எடுத்துக்க போறோம் அப்படினா ஆனியன் டொமேட்டோ அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு சோ இதுதான் வந்து அரைக்கிறதுக்கு எடுத்துக்க போறோம் இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம் இப்போ வந்து நாங்க வந்து ஒரு 4 பேருக்கு சேரும் சோ 4 பேருக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் சோ இத எடுத்துர்க்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் எடுத்துர்க்கேன் ஏனா ஆல்ரெடி நாங்க வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால நீங்க வந்து பேஸ்ட் இல்லாம இருக்கு அப்படினா வந்து இஞ்சி பூண்டு வந்து தனித்தனியா எடுத்துக்கோங்க சோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிரைண்ட் பண்ணிக்க போறோம் வதக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த இது பட்டை இலை கிராம்பு இந்த பிரியாணி மசாலாஸ்லாம் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் எடுத்துப்போம் அது தவிர வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் வேணும் வெங்காயம் தான் ஜாஸ்தியாக இருக்கணும் வெங்காயம் வந்து நிறைய இருந்தது அப்படின்னா வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் அண்ட் தென் ஒரு தக்காளி போதும் ஏன்னா வந்து தக்காளி ஆல்ரெடி நம்ம அரைச்சிருக்கோம் ப்ளஸ் இது இல்லாமல் வந்து கர்டு லெமன் வந்து நம்ம போட போகிறோம் ஸோ ரொம்ப வந்து புளிப்பாக இருக்கும் அதனால் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் பெரிய பச்சை மிளகாய் இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க அப்போ இல்லைனா மூணு எடுத்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் வந்து காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து புதினா இலை எடுத்திருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வதக்க போகிறோம் வதக்கிறதுக்கு தேவையான ஜாமான்லாம் இதுதான் ஃபஸ்ட் வந்து நம்ம இப்போ கீ ஆட் பண்ண போகிறோம் கீ வந்து இங்கே நம்ம வாங்கினது தான் ஈஸ்ட் எண்ட் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கும் ஸோ இது வந்து நல்லாயிருக்கும் இந்த டின் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 7 pound வந்தது 7 poundங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான் பட் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நிறைய நாள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கீ வாங்கிட்டோம் ஸோ கீ வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து லைட்டாக போட்டாலே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஃப்ளேவராக இருக்கும் அதனால் நான் வந்து இந்த அளவு போட்டுக்கினேன் இது போதும் ஸோ கீ போட்டு உருகினோன்னே அடுத்தது வந்து நான் அந்த பிரிஞ்சி இலை அதுக்கப்புறமா ஒரு 2-3 கிராம்பு பட்டை ஸோ இதெல்லாம் போட்டு வதக்க போகிறேன்னா இது ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறதுனால இப்போ வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போது நான் வெங்காயம் ஆட் பண்ண போகிறேன் வெங்காயம் அண்ட் வந்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி அதில் வந்து போட்டு அரைச்சிருக்கோம் ஸோ அதனால் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இப்போ தனியாக நம்ம போட தேவையில்லை இதை மட்டும் நம்ம சாட்டை பண்ணால் போதும் ஸோ வெங்காயம் வந்து நல்லா இப்போ வதங்கணும் வெங்காயம் நம்ம வந்து அதிகமாக போடுறதுல தான் வந்து டேஸ்டே இருக்குது ஸோ அதனால் இப்போ வந்து 3 வெங்காயம் நம்ம எடுத்துருக்கோம் ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப சைஸ் பிக்கராக இருந்தது அப்படின்னா ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க இல்லை கொஞ்சம் மீடியம் சைஸாக தான் இருக்குது அப்படின்னா ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இன்னும் நல்லா வதக்கிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து வெங்காயம் வதங்குறது தான் வந்து டேஸ்டே இருக்குது ஸோ வெங்காயம் நல்லா வதக்குறோம் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் நிறையா நம்ம ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா தான் கீழே வந்து ரொம்ப அடி பிடிக்காது அண்ட் டேஸ்ட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றணும் இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் புதினா அண்ட் தக்காளியை வந்து ஆட் பண்ண போகிறேன் ஸோ இதை போட்டு நல்லா சாட்டே பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்து இது நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம வந்து இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல ஸோ இதை போட்டு வந்து நல்லா வதக்கணும் இப்போ வந்து இதெல்லாம் நம்ம வந்து போட போகிறோம் இந்த பேஸ்ட்டு ஸோ இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து போட்டுட்டு நல்லா வதக்க போகிறோம் ஸோ இது வந்து நல்லா வதங்குறதுதான் வந்து டேஸ்ட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து ரொம்ப நேரத்துக்கு நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து மசாலா ஆட் பண்ண போகிறோம் ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து எதுவுமே மசாலா ஆட் பண்ண போகிறது கிடையாது
ஸோ நான் ஆயில் மட்டும் நிறையா ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். ஸோ இந்த பேஸ்ட்டை போட்டுட்டு வந்து ரொம்ப நல்லா வதக்கணும் நம்ம. இப்போவே வந்து நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ சிக்கனை போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா வதங்கணும். வதங்கிறதுக்கு நல்லா வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த டைமில் நான் வந்து பிரியாணிக்கு தேவையான சால்ட்டை வந்து நான் போட்டு போகிறேன். ஸோ வந்து சால்ட் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து சிக்கன் வந்து கழுவி வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ நான் போட போகிறேன் இதில் போட்டுட்டு இப்போ நல்லா வந்து சாட்டே பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நான் வந்து லைட்டாக வந்து கலர் பவுடர் போட்டிருக்கேன். ஸோ யூஸ்வலாகவே நான் வந்து இந்த பிரியாணியில் வந்து லைட்டாக வந்து ஒரு கலர் பவுடர் போடுவேன். ஸோ இது போட்டதுனால நல்லா வந்து ஆரஞ்சாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சிக்கன் போட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிடணும். இந்த கலர் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து ஒரிஜினல் கலராகவே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து விட்டுடலாம். ஸோ வந்து நான் வந்து ஜஸ்ட் லைட்டாக ஒரு கலர் பவுடர் போட்டிருக்கேன். ஸோ இப்போ சிக்கன் வந்து நம்ம நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ மசாலாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கரம் மசாலா அண்ட் சில்லி பவுடரு. பிரியாணி பவுடர் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அது போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து தேவையில்லை. ஸோ இப்போ வந்து நான் மசாலாஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து கரம் மசாலா அப்புறம் வந்து பிரியாணி மசாலா, ஸோ இது ரெண்டும் போட போகிறேன். அடுத்தது வந்து நம்ம சில்லி பவுடர் போட போகிறோம். ஸோ இந்த மூணு மட்டும்தான் போட போகிறோம், வேறு எதுவும் இதை தவிர வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இப்போ வந்து சில்லி பவுடர் அடுத்தது போட போகிறேன். கரம் மசாலா அண்டு பிரியாணி பவுடர் வந்து ஆல்ரெடி போட்டாச்சு. சில்லி பவுடர் வந்து இது வந்து நாங்கள் வீட்டிலேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது தான். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் நான் போட போகிறேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்குங்க. ஸோ நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன். ஸோ இப்போ வந்து இது போட்டாச்சு. இப்போ இதை வந்து போட்டு நல்லா வதக்குறேன். ஸோ இப்போ வந்து லெமன் அண்டு கர்டு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். கர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த ஹென்னா நேச்சுரல் யோகர்ட் அப்படின்னு இருக்கும். இது வந்து நம்ம ஊர் தயிர் மாதிரி கொஞ்சம் புளிப்பு இருக்காது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஒரு கப்பு போல் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ தயிர் அண்டு லெமன் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். லெமன் வந்து ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் லெமன் கிடைக்கிறதே வந்து இந்தியன் ஷாப்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். இங்கே வந்து லெமன் லெமனேட் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரெண்டு டைப்பு கிடைக்கும். ஸோ அந்த லெமன் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும், பட் வந்து ஒரு புளிப்பே இருக்காது. இந்த லெமன் நம்ம ஊர் லெமன் வந்து இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இது வந்து இந்தியன் ஷாப்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு ஹாஃப் லெமன் போட்டாலே போதும். பட் அந்த லெமனேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெமன் போட்டால் கூட நம்மளுக்கு வந்து அவ்வளோ புளிப்பு தெரியாது. ஸோ இதை வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரைஸ் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஊற வச்சு ஒரு 10 minutes ஊற வச்சது வந்து வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ ரைஸ் வந்து ஒரு 10 minutes ஊற வச்ச ரைஸு. ஸோ அதை வந்து போட்டிருக்கோம். இப்போ பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 10 minutes ஊற வச்சது. ஸோ அதை போட்டு இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் வந்து ஒரு 10 minutes ஊற வச்சு பண்ணிங்க அப்படின்னா வந்து பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ சிக்கன்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு தண்ணி விடும். அதனால் இப்போ வந்து 2.5 கப்பு வந்து ரைஸ் வைக்கிறீங்க அப்படின்னா யூஸ்வலாக வந்து நம்ம 5 கப்பு வந்து தண்ணி வைப்போம். நான் வந்து ஒரு 2x the amount வந்து வாட்டர் வைப்பேன். பட் இங்கே வந்து இப்போ வந்து சிக்கன் வந்து ஓரளவு தண்ணி விடுறதுனால இப்போ 2.5 கப் அரிசிக்கு வந்து நான் எவ்வளோ வைக்க போகிறேன் அப்படின்னா 5 பங்கு தண்ணி வைக்காமல் 4.5 பங்கு தான் தண்ணி வைக்க போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி இதுலேயே வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ வந்து ரொம்ப குழஞ்சிராமல் இருக்கிறதுக்காக நான் 4.5 பங்கு வந்து தண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ வந்து 4.5 பங்கு வந்து தண்ணி வச்சுட்டு இப்போ வந்து குக்கரை வந்து நம்ம வந்து மூடிடலாம். இன்னொரு குக்கரில் வந்து மித்ரனுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அவனுக்கு வந்து பிரியாணி மாதிரி வச்சுருக்கோம். வேறு எதுவும் ரொம்ப வந்து மசாலாஸ் போடாமல் அதாவது ஜீரகத்தூள் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து தக்காளி வெங்காயம் ஸோ அதை மட்டும் போட்டு ரெடி ஆகிட்டுருக்கு அவனுக்கு. ஸோ அதுதான் வந்து விசில் வந்துட்டுருக்கு. இதை வந்து நம்ம வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு இது வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் எத்தனை விசில் வைக்க போகிறேன் அப்படின்னா வந்து ஒரு 3 விசில் தான் நான் வைக்க போகிறேன். பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம். அதனால் வந்து ஒரு 3 விசில் வச்சோம் அப்படின்னா வந்து இது போதுமானதாக இருக்கும். ஸோ இப்போ வச்சுட்டு நான் வந்து ரெடி ஆனோன்னா வந்து என்னான்னு காட்டுறேன். ஸோ வந்து இப்போ குக்கர் வச்சாச்சு. குக்கரில் வந்து இப்போ ஒரு 3 விசில் வச்சா போதும். ஏன்னா வந்து பாஸ்மதி ரைஸ் இது. ஸோ ரொம்ப வந்து குழஞ்சிரும்.
அண்ட் வந்து சிக்கன் வந்து இப்போ நம்ம நல்லா வந்து சாட்டே பண்ணிட்டோம். ஸோ நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா மூணு விசிலே போதுமானது. ஸோ இன்னும் விசில் வரல, இப்போ மூடி வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட பிரியாணி இப்போது ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. சிக்கன்லாம் வந்து நல்லா வெந்திருக்கு, இங்கே பாருங்கள், நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது. ஸோ இதுக்கு சைடிஷாக வந்து தந்தூரி மசாலா இங்கே வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள், இந்த பிரியாணி நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து க்ரோசரி ஷாப்பில் அந்த மசாலா வந்து போட்டே வந்து சிக்கன் வந்து விற்பாங்க. பெரி பெரி மசாலா அப்படின்னு ஒன்று விற்பாங்க, இன்னொன்று வந்து தந்தூரி மசாலா அப்படின்னு விற்பாங்க. இது வந்து நாங்கள் ஒரு இந்தியன் ஷாப் போவோம். ஸோ அங்கே தான் வந்து யூஸ்வலாக வந்து சிக்கன் வாங்குவோம். நல்லா ஃப்ரெஷ் சிக்கனாக வந்து கட் பண்ணி தருவாங்க. அந்த ஃப்ரோசன் சிக்கன் உள்ளவா நாங்கள் வந்து சாப்பிட மாட்டோம். ஸோ இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த தந்தூரி மசாலா சிக்கன் வந்து நாங்கள் அப்பப்போ வாங்கிப்போம். ஸோ அந்த மாதிரி பிரியாணி செய்யும் போது இது வாங்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்ம ஆயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போதும். வேறு எதுவும் மசாலாஸ் ஆட் பண்ண தேவையில்லை. காரம் வந்து புளிப்பு அந்த சால்ட் எல்லாமே வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி வித் தந்தூரி சிக்கன் அண்ட் தென் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து பிரியாணி நல்லாவே வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து டேஸ்டியாக இருக்கும். நம்ம போகிற வீடியோஸ்லாம் வந்து யூஸ்வலாக வந்து யூகே ரிலேட்டட் வீடியோஸாக இருக்கும். நீங்கள் வந்து ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்போஸ் நீங்கள் வந்து வேறு ஏதாவது டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது யூகே ஸ்டூடெண்ட் விசா பற்றி டவுட் இருந்தது அப்படின்னா வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் பிங் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.